நல்லதே செய்வோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு ஷாப்பிங் பேக். இதனுடைய நீளம் வந்து 19 இன்ச் எடுத்துருக்கேன், அகலம் வந்து 16 இன்ச் எடுத்துருக்கேன். இது வந்து ஒரு டிஃபால்ட்டாக வெட்ட தேவையில்லை, உங்களுக்கு பேக் என்ன சைஸில் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். இதை இப்போ நான் வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணுறேன். இங்கேருந்து நீங்கள் 1.5 இன்ச் எடுத்துக்கோங்க, இந்த பக்கம் ஒரு 4 இன்ச் எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் அப்படியே கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன பார் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ இந்த துணி வந்து உங்களுக்கு ஒரு 7 இன்ச் அகலத்துலேயும் இதனுடைய நீளம் பார்த்திங்கன்னா ஒரு 43 இன்ச்சு லெங்க்லேயும் கட் பண்ணியிருக்கேன். நம்ம கடையில் வாங்குகிற கட்ட பேக்குக்கு வந்து இந்த இடம் சும்மா இப்படி ரஃபாக மடித்து இப்படி தைச்சிருவாங்க. நான் வந்து இதை நான் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுனால இந்த இடத்துல வந்து நான் அழகாக ஒரு பார்டர் வச்சு தைச்சிருக்கேன். பாருங்கள், ஃப்ரண்ட்டில் சும்மா சிம்பிளாக ஒரு டிசைன் வச்சுட்டு இப்படி ஒரு பார்டர் வச்சு தைச்சிருக்கேன். இது கட்ட பேக்குக்கு வந்து பெருசாக வைக்கணும் அவசியம் இல்லை, நான் எனக்கு வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுனால இதை நான் இந்த மாதிரி வச்சு நான் ஒரு பார்டர் வச்சு நீட்டாக தைச்சிருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு தைக்க வேண்டியது என்னென்னா, இந்த இருக்கீங்களா, இதை வந்து நம்ம இப்படி ஒரு கட்ட அப்படி போகிற அளவுக்கு கரெக்டாக ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு மடித்து தைக்கணும். இங்கேருந்து ஒரு 5 இன்ச்சுக்கு நம்ம நாச்சு போட்டு வச்சுக்கணும். 5 இன்ச்சுக்கு போட்டு அது வரைக்கும் நீங்கள் ஃபோல்ட் பண்ணி அடிச்சுக்கணும். ஒரு டபுள் ஃபோல்ட். நம்ம கட்ட பேக்கை பார்த்தா இங்கெல்லாம் சிங்கிள் ஃபோல்டு தான் இருக்கும், நம்ம வீட்டுக்கு உபயோகப்படுத்துறதுனால நம்ம டபுள் ஃபோல்ட் அடிச்சுக்கணும். அந்த 43 இன்ச்சுக்கும் 7 இன்ச்சுக்கும் நம்ம ஒரு நீளமாக ஒரு துணி கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதை வந்து நம்ம இங்கே பாருங்கள். இப்போ இந்த துணியை நம்ம இந்த பேக்கோட 3 ஓரமும் வச்சு தைக்க போகிறோம். பாருங்க, நம்ம வந்து ஒரு 7 இன்ச்சு அகலத்தில் 43 இன்ச்சு நீளத்தில் ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதை நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இந்த 3 ஓரமும் இந்த ஒரே பீஸை இந்த 3 ஓரமும் வச்சு அப்படியே அடிச்சிருக்கேன். ஒரு பார்டர் வைக்கணுங்கிறதுக்காக அடிஷ்னலாக இந்த பிளாக் துணியை நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் இதே துணியில் கூட நீங்கள் மடித்து தைக்கலாம். இப்போது இதை வந்து நம்ம ஏற்கனவே தைச்சு வச்சதை இது மேலே இப்படி போடுங்க. போட்டுட்டு இந்த பிசரை இந்த இதை வச்சு நீங்கள் மூடணும், அவ்வளவுதான். பாருங்கள், இந்த ரெண்டு ஜாயிண்ட் வரும், நீங்கள் மறந்துட்டு இங்கே பண்ணிடாதீங்க. ஆக்சுவலாக இதை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல இந்த ஜாயிண்டில் பண்ணணும், இந்த ஜாயிண்டில் நம்ம பண்ணணும். இப்போ எனக்கு வந்து இது நீட்டாக பார்டர் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் எக்ஸ்ட்ரா ஒரு துணி பிளாக் துணி அட்டாச் பண்ணிவிட்டு இதை கொண்டு வந்து நான் இது மேலே வச்சு தைச்சிட்ருக்கேன். இது மேலே வச்சு இப்படி தைச்சிருக்கேன். அழகான ஒரு கட்ட பேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த டைம் நம்மளுக்கு இந்த பேக்லாம் ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். பாருங்கள், நல்லா அழகாக ரெடி பண்ணிட்டோம்.
நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.